வணக்கம் அன்பு நேயர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டச் ஈஸி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் அன்பு நேயர்களே, இப்பொழுது நாம் சென்னையிலிருந்து ஏலகிரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். சென்னையிலிருந்து 219 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஏலகிரி மலை. இது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைவாழிடமாகும். ஏலகிரி மலை கடல் மட்டத்திலிருந்து 1700 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. நான்கு புறமும் மலைகளால் சூழப்பட்டு அமைதியான நிலையில் உள்ளது. ஏலகிரி மலையின் மொத்த பரப்பளவு 30 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஏலகிரி மலை ஊட்டி கொடைக்கானல் போன்ற ஒரு வளர்ச்சியற்ற சுற்றுலாத்தலமாக இல்லாவிட்டாலும் மலையேற்றம், பாராகிளைடிங், ட்ரக்கிங் போன்றவற்றிற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. இதனை சுற்றுலா இடமாக்க பணிகள் நடந்து வருகிறது. ஏலகிரியில் 14 சிறு கிராமங்களும் சில கோவில்களும் உள்ளன. இப்பொழுது நாம் மலையேற தொடங்கிவிட்டோம். மலையேறும் பொழுது சாலையின் இரு மடங்கிலும் குரங்குகள் அதிகமாக காணப்படுகிறது. நாம் ஏதாவது தருவோம் என்று நம் காரினை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றன. ஏலகிரி மலை ஜோலார்பேட்டையிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஜோலார்பேட்டை தான் அதன் அருகில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் ஆகும். சென்னையிலிருந்து விமானத்தில் செல்பவர்கள் சென்னையில் இறங்கலாம் அல்லது பெங்களூரில் இறங்கலாம். சென்னையிலிருந்து 219 கிலோமீட்டரும் பெங்களூரிலிருந்து 193 கிலோமீட்டரிலும் அமைந்துள்ளது. இங்கு 200 ஆண்டுகளுக்கு முன்னரே இம்மலையில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். மொத்தம் 4000 பேர் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இங்கு வாழ்பவர்கள் மலைவாழ் மக்களாக உள்ளனர். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது போட்டிங் கிளப்பின் பார்க். ஓங்கி உயர்ந்த பழங்கால மரங்கள் அமைந்துள்ளன. இந்த போட்டிங் கிளப் செயற்கையாக உருவாக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இதன் பெயர் பூங்கானூர் ஏரியாகும். 10 அடி ஆழமுள்ள இந்த போட் செல்வதற்கான இடம். பூங்காவில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு சென்ற நேரம் அதிகமான கூட்டம் நிறைந்து காணப்பட்ட பகுதியாகும். பொழுதுபோக்கை கழிப்பதற்காக ராட்டினங்கள் போன்றவற்றை இங்கு நிறுவியுள்ளனர். சிறுவர்கள் உற்சாகமாக விளையாடி கொண்டிருந்தனர்.
இது பூங்கானூர் ஏரியாகும். இதில் படகில் செல்வதற்கு பெரியவர்களுக்கு 50 ரூபாய் வசூல் செய்கின்றனர். 10 நிமிடத்தில் இந்த ஏரியை சுற்றி வந்து விடுகிறது. இதன் ஆழம் 10 அடி முதல் 20 அடி வரை உள்ளது. 4.88 கன அடி தண்ணீர் இதில் நிரப்பப்பட்டுள்ளது. இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஏரியாகும். இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். பகுதி 2 பாகமாக அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.